கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் நவம்பர் 28. தேவன் ஒளியில் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. 1 யோவான் 1:5. வேதாகம் தேவன் வெளிச்சமாயிருக்கிறார் என்று அறிவிக்கிறது. ஆசாரிப்பு கூடாரத்தில் கிருபாசனத்தின் மேல் பிரகாசமாய் தோன்றிய ஒளியையே மகிமையுள்ள செக்கினா ஒளி என்று அழைத்தார்கள். நமது கர்த்தராகிய இயேசுவும் பரிசுத்த ஆவின் வெளிச்சத்தால் நிரப்பப்பட்டு மெய்யான ஒளி என்று அழைக்கப்பட்டார். அவரே தம்மை பின்பற்றினவர்களை நோக்கி, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மனுஷர் உங்களை நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவுது என்றார். இப்படியே பெந்தகோஸ்தே நாளில் தெய்வீக வல்லமையானது பிரிந்திருக்கிற அக்னி நாவுகள் போல காணப்பட்டது. அதே போலவே வேதத்திலிருந்து புறப்படுகிற கர்த்துடைய ஆவியும் விளக்கிலிருந்து சுழவிட்டு பிரகாசிக்கின்ற தெய்வமாக காண்பிக்கப்படுகிறது. சங்கீதத்தில் உம்முடைய வேதம் என் கால்களுக்கு வெளிச்சமும் பாதைக்கு பிரகாசமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். பரிசுத்த அன்பின் ஜுவாலையானது கிருபையின் வசனங்களால் பிதாவின் ஆவியையும் குமாரின் ஆவியும் நம்முடைய இருதயத்தில் சுடர்விட செய்கிறது. சத்தியத்தோடு இந்த தீபத்தை நாம் எவ்வளவாக நமக்குள் வளர்கிறோமோ அவ்வளவாய் கர்த்தரின் ஆவி நமக்குள் தங்கி தரித்து எரிந்து பிரகாசித்து உலகுக்கு ஒளியாய் இருக்கும் என்பதே ஆமென்.